Hi, hello everyone. This is Soumya from Bookfish channel. Today we're gonna see a short part from Mahabharata. So, enna apdena Guru Kshetra war. So, Guru Kshetra it is the place which is in current Haryana. The Guru Kshetra thla eda nadanala idu Guru Kshetra war apdin solrom. Pandavargalukkum Kauravargalukkum nadula nadakkara oru war. In the war vandu totally it continues for 18 days. Pandava side vandu 7 Akshavanis irukanga. On the other hand, Kaurava side vandu 11 Akshavanis irukanga. So war start ஆகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனாக்கு வந்து ஹி டீச்சர்ஸ் தி கீதா அண்ட் ஆல்சோ வந்து அவரோட விஸ்வரூபம் வெற்றி வந்து என்ன அப்படின்னு காமிக்கிறார். அவர் விஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் அவர் பக்கம் இருக்கவங்க வெற்றி பெறுவாங்க. ஸோ நீ தர்மத்தை எதிர்த்து அதர்மத்தை எதிர்த்து போராடு அப்படின்றத வந்து சொல்லி காமிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நாள் ஈவெண்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன நடக்குது அப்படின்னா வார் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்குது. கௌரவர்களை சேர்ந்த நிறைய நோபல் வாரியர்ஸ் இறந்துடுறாங்க. அதே மாதிரி பாண்டவர்களையும் வந்து கொஞ்சம் பேர் இறந்துடுறாங்க. ஆனாலும் பாண்டவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு ப்ளசன்ட்ஃபுல் ஸ்டேட்டோட போய் அந்த வாரில் பீமாவை வந்து லீட் பண்ணி முன்னிலையப்படுத்தி போயிட்டே இருக்காங்க. ஸோ துரியோதனனும் அவனோட பிரதர்ஸும் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பீமாவை வந்து கொண்டுட்டோம்னா இல்லை பீமாவை வந்து காயப்படுத்திட்டோம் அப்படின்னா இவங்களுக்கான ஹோப் போயிடும். ஸோ ஈஸியாக வின் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க பீமாவை சரவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ பீமாவை சரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திரௌபதியோடைய 5 பசங்களும் அர்ஜுனனுடைய பையனான அபிமன்யுவும் நக்குலன் சகாதேவன் 7 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கௌரவ ஆர்மியை வந்து சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் பீமா ஹஸ் காட் ரிலீஸ்ட். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் விராட்டா கிங்கோட சன். ஸோ உத்தரா வந்து யார் அப்படின்னா அபிமன்யுடைய ஒய்ஃபுடைய அண்ணன். ஸோ அவர் வந்து யார் கொண்டுடுறா அப்படின்னா கிங் ஆஃப் மாத்ரா, அவரோட பேர் வந்து சல்யா. அதுக்கப்புறம் துஷாசனா வந்து நகுலாவும் துஷாசனவும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து யுதிஷ்டாவும் கிங் சால்யாவும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இன்னொரு சைட் வந்து துரோணா கூட யார் ஃபைட் பண்ணுறா அப்படின்னா திருஷ்டத்யாமன். ஸோ திருஷ்டத்யாமன் தான் வந்து துரோணாவை அழிப்பார் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸும் இருக்குது. கிங் ஆஃப் பாஞ்சாலா பாஞ்சாலுடைய ஃபாதரான திருபதன் வந்து யார் கூட ஃபைட் பண்ணுறா அப்படின்னா கிங் சிந்தி. ஸோ பேட்டில் வந்து ரொம்ப டெரிபிளாக ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குது, போய்கிட்டே பேட்டில் போயிட்டே இருக்குது. ஸோ ஆன் கம்மிங் டு தி செகண்ட் டே அண்ட் ஃபார் யோர் கைண்ட் அட்டென்ஷன், நான் இது எல்லாமே வந்து குட்டி ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி ஒரு ஹிண்ட் வேர்டு மாதிரி எடுத்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். யூ குட் ஹவ் சீன் தட் இந்த ஸ்க்ரீன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ டே செகண்ட் டேயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கௌரவர்களுக்கு வந்து நிறைய வந்து லாஸ் ஆகிடுது. திருஷ்டத்யாமன் வந்து துரோணரை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக அகேன்ஸ்டாக போயிட்டே இருக்காரு. நடுவில் பீஷ்மர் வந்து அவரை தடுக்க வராரு. அப்போ பீமா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அண்ட் சாத்தியக்கி வந்து யாரை கொண்டுடுறாங்க அப்படின்னா பீஷ்மருடைய சாரியேட்டரை கொண்டுடுறாங்க. ஸோ பீஷ்மரோட ஹார்ஸ் வந்து தரம் புரண்டு போய் பேட்டில் ஃபீல்டுக்கு வெளியே விழுந்துருது. ஸோ கம்மிங் டு தி டே 3, பீஷ்மா வந்து தன்னுடைய ஆரி ஃபோர்ஸஸ் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா லைக் அன் ஈகிள், அதாவது தன்னோட ஆர்மி வந்து ஒரு ஈகிள் ஷேப்பில் வடிவமைக்கிறாரு. பாண்டவாஸ் வந்து ஒரு மூன் ஷேப்பில் ஹாஃப் மூன் ஷேப்பில் வடிவமைக்கிறாங்க. அதில் ரைட் சைட் வந்து பீமா, லெஃப்ட் சைட் வந்து அர்ச்சனா, சென்டரில் வந்து யுதிஷ்டர் இருக்கார். ஸோ பீஷ்மா வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய செலஸ்டியல் அஸ்திராவை வந்து பாண்டவர்கள் சைட் வந்து இன்வோக் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணாங்களா, ஸ்டார்டிங்கில் ப்ராமிஸ் வாங்கியிருப்பார் என்ன அப்படின்னா கௌரவர்களையும் பீஷ்மரையும் வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலை, இப்போ நீ அந்த வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுன் வந்து தயங்குறாரு, அவரால் பண்ண முடியல தயங்குறாரு. அப்படி தயங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மேலே கிருஷ்ணருக்கு வந்து கோபம் வருது. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட காண்டிவத்தை எடுத்து அவரோட பாவேன் ஏரோனால கிராண்ட்ஸேர் அப்படின்னு பீஷ்மர் கிராண்ட்ஸேர்னு சொல்லுவாங்க. ஸோ பீஷ்மரோடைய பவ் வந்து ரெண்டாக உடஞ்சிருது. திருப்பி திருப்பி 3 தடவை பண்ணி 3 தடவை உடஞ்சிருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீஷ்மர் வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஸ்திரா வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது கிருஷ்ணர் எவ்வளோதான் ஸ்டாப் பண்ணாலும் கிருஷ்ணர் மேலேயும் அர்ஜுனர் மேலேயும் வந்து விழுந்துருது. ஸோ அவங்க காயப்பட்டதுனால கிருஷ்ணருக்கு கோவம் வந்துடுது. கிருஷ்ணர் கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பீஷ்மரை வந்து எதிர்த்து போராட போகிறாரு. அவரை வந்து அழிச்சிருவாரோன்ற பயத்தில் அர்ஜுன் வந்து காலை பிடிச்சி அழறாரு, வேணா நீங்கள் விட்டுருங்க, அவங்களை கொன்றது என்னோடய டாஸ்க்கு தானே, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே கிருஷ்ணரும் வந்து கோவத்தோடு இருந்தாலும் விட்டுடுறாரு. ஸோ அன்றைக்கு சன்செட் முடிஞ்சிருது. ஸோ அன்னைக்கான வார் முடிஞ்சிருச்சு. பாண்டவாஸ் தான் வந்து அன்றைக்கி சக்ஸஸ் லீடிங்கில் இருக்காங்க. அண்ட் கம்மிங் டு தி டே 4, அபிமன்யு வந்து யாரால் அட்டாக் பண்ணப்படுறாரு அப்படின்னா கௌரவர்கள். ஸோ அவரை காப்பாற்றுறதுக்காக அர்ஜுனனும் பீமனும் வந்து அங்கே போகிறாங்க. ஸோ கம்மிங் டு டே 5 to 8,
பீமா வந்து துரியோதனோட 6 to 10 பிரதர்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுட்டே வராரு. பிகாஸ் அவரோட ஓத் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கடைசியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தன்னோட கசினையும் உன் பண்ணாலும் அது பாண்டவர்கள் வந்து ஃபீல் பண்ணாலும் பீமா வந்து அதை ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அவங்கள கொல்றதையும் துரியோதனை எதிர்த்து போடுறதையும் தான் தன்னுடைய மெயின் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுருக்காரு. ஆன் தி அதர் ஹேண்ட், துரியோதனா வாஸ் ஹஸ் பிகம் சைலண்ட். அவருக்கு வந்து தன்னுடைய சோகத்துலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. தன்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. ஸோ டே 9 என்ன ஆகுது அப்படின்னா, பீஷ்மர் வந்து தன்னுடைய ட்ரூப்ஸோட ஆர்மி வந்து எப்படி வந்து வடிவமைக்கிறார் அப்படின்னா, ஹேலோ ஸ்கொயர். ஸோ இது மூலமா பாண்டவ ஆர்மியில் வந்து ஒரு பெரிய டேமேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி நைட் வந்து டே 9 நைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பீஷ்மர்கிட்ட வந்து பாண்டவர்கள் எல்லாம் போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு உங்களை நாங்கள் கொல்லணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வழி கேட்குறாங்க. அதுக்கு பீஷ்மரும் ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு ஒரு கர்ஸ் இருக்கிறதாகவும், ஸோ ஷிகண்டி அப்படின்ற ஒரு பொண்ணால் மட்டும்தான் தன்னை கொல்ல முடியும், ஏன்னா வந்து லேடிஸ் முன்னாடி வந்து நான் வெப்பன் ஏந்த மாட்டேன், ஸோ அவங்க மட்டும் தான் என்னை கொல்லுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 10வது நாளான அடுத்த நாள் ஷிகண்டியை முன்னாடி நிறுத்தி அவருக்கு பின்னாடி அர்ஜுனன் வந்து வில்லு ஏந்தி வந்து பீஷ்மர் மேலே வந்து வில்லு ஏந்திடுறாரு. ஸோ அந்த பீசஸ் வந்து அவர் பாடி ஃபுல்லாக கவர் ஆகிடுது. 2 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் வந்து கேப் தெரியுது, தவிர அவர் மேலே ஃபுல்லாக ஒரே வெறும் ஆரோஸாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போதும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட வந்து தனக்கு பில்லோவாக 3 ஷாஃப்ட் ஆஃப் ஆரோஸை வந்து வைக்க சொல்கிறாரு. ஸோ அதையும் வந்து பண்ணுறாங்க. இப்போ பீஷ்மா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹி ஹாஸ் தி ரைட் டு சூஸ் இஸ் பர்த் டெத் டைம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் வந்து அந்த சூரியன் வந்து நார்த் சைட் வர்றதுக்கு டைம், உத்தராயணம் அப்படின்ற ஒரு டைம் வர வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறதாகவும் அதுக்காக தான் ஃபேத்ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாரு. ஸோ கம்மிங் டு டே 11 and 12, கர்ணன் வந்து பீஷ்மர் வந்து வதைக்கப்படுற வரைக்கும், பீஷ்மரை வந்து கொல்கிற வரைக்கும், ஐ மீன் பீஷ்மர் அந்த குழுலேருந்து வெளியே வர வரைக்கும் கர்ணர் உள்ளே என்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பீஷ்மர் வந்து அங்கே காயப்பட்டு இருக்கிறதுனால கர்ணன் உள்ளே வராரு. கர்ணன் உள்ளே வந்ததுக்கப்புறம் யார் கமாண்டராக இருக்கா அப்படின்னா, துரோணா. ஸோ துரோணா வந்து என்ன பண்ணுறாருனா, யுதிஷ்டனை எப்படியாவது நம்ம உயிரோட கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு துரியோதனன் சொன்னதுனால அதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணுறக்கா இ செட்ஸ் அப் த்ரிகத்ரஸ். அந்த த்ரிகத்ரஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அர்ஜுனனுக்கு இது தெரிஞ்சிருது. தன்னுடைய பிரதரையும் காப்பாற்றிட்டு டே 11 and day 12 வந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுறாங்க. டே 13 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, துரோணருக்கு வந்து ஒரே ஒரு அவமானமாயிருது. நம்மளால இவங்களை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி சக்கரவியூகம் அமைக்கிறாரு. ஸோ பாண்டவர்களை எப்படியாவது நம்ம முடிச்சிடலாம், நம்ம அவங்கள வந்து எப்படியாவது பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக யுதிஷ்டிரியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சக்கரவியூகத்தை உடைக்க தெரிஞ்சவங்க 2 பேர் தான். ஒருத்தர் வந்து அபிமன்யு, இன்னொருத்தர் வந்து அர்ஜுனன். த்ருபதன் கிங் ஆஃப் பாஞ்சாலக்கும் தெரியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே உடச்சிட்டு போயிடுறாரு. அபிமன்யு வந்து உள்ளே போக தெரியும் பட் வெளியே வர தெரியல. இட் இஸ் பிகாஸ் ஒரு ஃபேத் இருக்குது. அர்ஜுனன் வந்து சக்கரவியூகத்தை வந்து அபிமன்யோட அம்மாவுக்கு கிட்ட சக்கரவியூகத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போகிறத சொன்னப்போ முடிச்சுட்டு இருந்தவங்க அவர் வெளியே எப்படி வரதுன்னு சொல்லி கொடுக்குறப்ப தூங்கிட்டாங்களாம். ஸோ அபிமன்யுக்கு வந்து அதனால தான் அதை கற்றுக்க முடியாத ஒரு சான்ஸ் போயிடுச்சு அப்படின்ற நிறைய ஃபேத்ஸும் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாலண்டரியாக உள்ளே போயிடுறாரு. அபிமன்யுவை ஃபாலோ பண்ணி பாண்டவாஸான யுதிஷ்டனும் பீமனும் உள்ளே போகிறாங்க. போய் உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு பெரிய பிளாக் கொண்டு வந்தா மாதிரி ஜெயத்ரதா வந்து உள்ளே ஒரு பெரிய பிளாக் கொண்டு வந்துடுறாரு. இந்த பிளாக் வந்து யுதிஷ்டன் அண்ட் பீமாவையும் அபிமன்யும் தனியாக வந்து பிரிச்சிருது. ஸோ உள்ளே போயிட்டு இப்போ அபிமன்யு மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அவரை சுற்றி துரோணர், கர்ணர், அஸ்வத்தாமன் அப்புறம் வந்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவர் தன்னுடைய சேரியட்டும் இழந்துட்டார், ஹார்ஸையும் இழந்துட்டார், தன்னோட வெப்பன்ஸும் இழந்துட்டார். ஸோ அவரை வந்து யார் ஸ்லைன் பண்ணிடுறா அப்படின்னா, துஷாசனாவோட பையன், அதாவது துரியோதனனுடைய முதல் தம்பியாவுடைய பையன். ஸோ அவனை கொண்டுடுறாங்க. இந்த நியூஸ் வந்து அன்றைக்கி நைட் அர்ஜுனனுக்கு தெரிய வருது. அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெயத்ரதா தானே இதுக்கு மூல காரணம், அவளை நான் எப்படியாவது கொண்டுடுவேன், அப்படி கொல்லலை அப்படின்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறாரு. டே 14 என்ன ஆகுதுன்னா, இந்த சபதத்தை தெரிஞ்ச துரியோதனன் வந்து ஜெயத்ரதா அன்னைக்கு சாவலைன்னா அர்ஜுனன் செத்துருவான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜெயத்ரதா வந்து ரொம்ப பாதுகாப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, சேஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அவரை சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த சூரியனை மறைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இன்னைக்கான போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜெயத்ரன் வந்து வெளியே வருவார். அப்போ நம்ம கொண்டுடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அர்ஜுனனும் வந்து கர்ணரையும் துரியோதனன் அஸ்வத்தாமன் துரோணன் எல்லாரையும் எதிர்த்து போரிடுறாரு. ஆனால் அவங்களால முடியல. ஸோ அவரும் ஒத்துக்கிறாரு சரின்னு.
கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி கிருஷ்ணர் வந்து அந்த சன்னை மறைக்கிறாரு. ஸோ இன்னைக்கான டே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், வார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜெயத்ரதா வெளியே வரதுக்குள்ளேயும் அர்ஜுனன் வந்து அவர் மேலே ஒரு அஸ்திரத்தை ஏந்திடுறாரு. ஸோ ஜெயத்ரதா வந்து ஒரு பூன் இருக்குது, அது என்ன அப்படின்னா, அவரோட தலையை வந்து யார் வெட்டி, ஐ மீன் அவர் தலையை மண்ணில் சாய்க்கிறதுக்கு கடைசி காரணமாக யார் இருக்காங்களோ அவங்களோட தலை வந்து 1000 பீஸாக வந்து உடஞ்சிரும். ஸோ இது தெரிஞ்ச கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருனா, எப்படி வந்து எந்த திசையில் வந்து அவரோட ஹெட் போகணும் அப்படின்ற உறுதியும் சொல்கிறாரு. ஸோ அந்த ஹெட் போயிட்டு ஜெயத்ரதாக்கு அந்த வரம் வாங்கி கொடுத்து அவங்க அப்பா கையிலே விழுந்துருது. அவர் தியானத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எத்தரிச்ச தூக்கி போடுறதுனால தலைக்கீழே போய் விழுந்துருது. ஸோ ஜெயத்ரதா வந்து இறந்துடுறாரு. அவங்க அப்பா தலை வந்து தூக்கி போட்டதுனால 1000 பீஸை சுக்குநூறாக உறைஞ்சிருது. இன்னொரு பக்கம் வந்து இங்கே வார்ஃபீல்டில் என்ன ஆகுது அப்படின்னா, கௌரவாஸ் வந்து ரொம்ப சாரோ அண்ட் ஹேங்கில் ஆங்க்ரினஸில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, துரியோதனனுக்கு யாரை போய் கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் அந்த கோவத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போர் விதியும் மீறி நைட்டெல்லாம் டார்ச் வச்சு போரிடுறாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது தான் பீமாக்கும் ஹிடிம்பிக்கும் பிறந்த மகனான கடோட்கஜன், ஹீஸ் அண்ட் ராட்சஸா. ஸோ கடோட்கஜன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டேமேஜ் கொண்டு வந்து எல்லாருமே வந்து நிறைய கௌரவாஸ் வந்து அழிச்சிட்டே வராரு. இதை பார்த்த துரியோதனன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கர்ணன் கிட்டே போய் சக்தி அப்படின்ற இந்திரன் கிட்டேருந்து வாங்கின ஒரு அஸ்திரத்தை வந்து நீ அவன் மேலே பிரயோகிச்சு அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணனோட இதுபடி இந்த அஸ்திரத்தை வந்து ஒரு தடவை தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அவரும் வந்து கடட்கச்சன் மேலே யூஸ் பண்ணுறாரு. கடட்கச்சன் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் கிருஷ்ணாவை கொள்றது அர்ஜுனனை கொள்றதுக்காக வச்சுருந்த இந்த இதுவை வந்து நம்ம இது பண்ணிட்டோமேனு சொல்லி இப்போ இந்திரன் கிட்டே போய் வேண்டுறாரு. ஸோ அன்னைக்கான வார் முடிஞ்சிருது. அண்ட் கம்மிங் டு டே 15 வந்து என்னென்னா, துரோணரை வந்து எப்படியாவது கொன்னாதான் பாண்டவர்கள் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அர்ஜுனும் துரோணரும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை விட்டுட்டு அடுத்த ஒருத்தர் கொல்ல போகும்போது கிங் ஆஃப் விராட்டா அண்ட் கிங் ஆஃப் பாஞ்சாலா ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொன்னுடுறாரு துரோணர். ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எப்படியோ ஒரு டிசைட் பண்ணி ஒரு சின்ன விஷயமாவது ஏமாற்றி இவன் துரோணரை வந்து நம்ம கொன்னுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. யுதிஷ்டன் பொய்யே சொல்ல மாட்டார். ஸோ யுதிஷ்டன் வந்து வாயிலேருந்து வந்துச்சுன்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. பண்ண உடனே பீமாவுக்கு வந்து என்ன ஆர்டர் அப்படின்னா, ஒரு எலஃபெண்ட்டை கிள்ளணும். அந்த எலஃபெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னா அஸ்வத்தாமன். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ஸ் வாய்ஸ்ட். ஸோ அந்த அஸ்வத்தாமனை நீ கொல்லணும்னு சொல்கிறாங்க. பீமரும் கொண்டுடுறாரு. கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, கிருஷ்ணர் வந்து துரோணர் பக்கம் வரும்போது அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து துரோணருக்கு ஒரு பெரிய மன கஷ்டம் வந்து தன்னோட வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கீழே போட்டுடுறாரு. உடனே யுதிஷ்டனை பார்த்து கேட்குறாரு, அஸ்வத்தாமன் இறந்துட்டானா அப்படின்னு. யுதிஷ்டர் போய் சொல்ல மாட்டார், ஆனால் சொல்கிற விஷயத்தையே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக சொல்கிறா சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். உடனே யுதிஷ்டன் வந்து என்ன சொல்வார்னா, அவருக்கு வந்து ஒன்றுமே போய் சொல்கிறேன்னு தெரியாது. அவர் வந்து என்ன சொல்வாரு, அஸ்வத்தாமன் இன்னும் யானை இறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அவர் வந்து அஸ்வத்தாமன் இறந்தான் யானை அப்படின்னு முடிக்கும் போது அந்த சங்கை வந்து கிருஷ்ணர் வந்து ஊதிடுவார். ஸோ துரோணருக்கு அது கேட்காது. தன்னோட பையன் இறந்ததுனால அந்த இடத்துலையே வந்து அஸ்திரத்தை எல்லாம் போட்டுட்டு மெடிடேஷனுக்கு போயிடுவார். ஸோ போனதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திரௌபதியோடைய தம்பியான திருஷ்யத்யாமன் வந்து அவரை கொண்டுடுவார். ஸோ டே 15 வந்து துரோணரை கொன்னதுனால அஸ்வத்தாமன் வந்து தன்னோட அப்பாவை கொன்னவங்க எல்லாரையும் வந்து கொல்லணும் அப்படின்றதுக்காக நாராயண அஸ்திரா வந்து பாண்டவர்கள் ஆர்மி மேலே வந்து லான்ச் பண்ணுவார். ஸோ கிருஷ்ணருக்கு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, நம்ம வெப்பன்ஸை கையில் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து அந்த அஸ்திரம் வந்து ஒருத்தங்களை கொல்லும். வெப்பன் எல்லாம் போட்டுட்டு கீழே தலை சாஞ்சு நம்ம படுத்து வணங்கணும்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் கீழே வந்து படுக்க சொல்லிடுவார். ஸோ அந்த வெப்பனும் வந்து ஹார்ம்லெஸ் இல்லாமல் போயிடும். இன்னொரு பக்கம் டேயோட எண்ணில் என்ன ஆகும் அப்படின்னா, குந்தி ரெக்வஸ்ட் கர்ணா, நீ தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பையன், ஸோ பாண்டவர்களுக்கு முதல் அண்ணன் நீ தான், நீ தான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து பாதுகாக்கணும், ஸோ பாண்டவர்கள் சைடு வந்துரு அப்படின்னு போய் கேட்பாங்க. கர்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நான் எல்லா பாண்டவர்களையும் விட்டுடுறேன், ஆனால் அர்ஜுனனை மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ டே 16 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டெசிஷனுக்கு வராங்க. அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து கிருஷ்ணர் அவரோட சேரியேட்டர். ஸோ அதனால் கர்ணருக்கு வந்து சாலியா அப்படின்ற ஒரு பெஸ்ட் சேரியேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவரால் தான் வந்து கிருஷ்ணருக்கு ஈக்குவலைஸ் பண்ண முடியுமா. டே 17 வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பீமா வந்து துஷ்யாசனன் கூட வந்து ஃபைட் பண்ணி அவரை கொன்னுடுவார். கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய ஓத் படி ஹி ட்ரிங்க்ஸ் இஸ் பிளட்
அண்ட் ஹி டிராப்ஸ் அக்ராஸ் திரௌபதிஸ் ஏர். ஸோ அந்த பிளட் எடுத்துகிட்டு போய் திரௌபதியோட தலையிலையும் தேய்க்கிறாரு. கர்ணன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யுதிஷ்டிரை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி வந்து காயப்படுத்திடுறாரு. ஸோ இந்த வழினால் யுதிஷ்டிரை வந்து தன்னுடைய கேம்புக்கு போயிடுறாரு. இதை பார்த்து அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அண்ணனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சேன்னு பார்க்க வராரு. உடனே யுதிஷ்டிரை வந்து என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா இவனும் வந்து கர்ணனை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு நானாக அடிபட்டு வந்தேன், நீ கர்ணனை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வந்துடுது. இப்போ யுதிஷ்டிரன் வந்து கோவத்தில் வந்து வெளியே போ அப்படின்னு பேசிடுறாரு. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிருஷ்ணர் வந்து சரிப்படுத்துறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் தான் செஞ்ச தப்புக்காக ஃபர்கிவ்னஸ் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பேட்டில் வருது. ஸோ கர்ணனுக்கு வந்து ஒரு சாபம், ஒரு கர்ஸ் இருக்குது. அந்த கர்ஸ் என்ன அப்படின்னா பரசுராமர் கிட்ட வந்து பொய் சொல்லி தன்னோட எஜுகேஷன் கலை எல்லாமே கற்றுக்கிட்டதுனால ரெண்டு சாபம் கொடுக்குறாரு. முதல் சாபம் வந்து என்ன அப்படின்னா நீ வந்து போர்க்களத்தில் முக்கியமான இடத்துல போரிட்டு இருக்கும்போது உன்னுடைய சேரியட் வந்து மூவ் ஆகாமல் எங்கேயா மாட்டிக்கும். செகண்ட் ஒன்று என்னென்னா உன்னோட உயிரை காப்பாற்றக்கூடிய அஸ்திரம் வந்து அதோட பிரயோகிக்கக்கூடிய மந்திரம் வந்து உனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணனுடைய சேரியட் வந்து கீழே வீல் மாட்டிக்குது கிரவுண்டில். ஸோ கர்ணன் வந்து குதிச்சு எடுக்கும் போது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னுடைய பவ அண்ட் ஆரோ வச்சு அவனை கொண்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அர்ஜுனனுக்கு அது சரியாக படலை. அப்புறம் கிருஷ்ணர் சொன்னதும் சரின்னு கேட்டு அவர் வந்து அதை யூஸ் பண்ண போகும்போது அர்ஜுனன் வந்து தன்னுடைய வில்லெல்லாம் கையில் எடுத்து மந்திரத்தை பிரயோகிக்க பார்த்தா அவருக்கு மந்திரமும் ஞாபகம் வரலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது அர்ஜுனன் வந்து கர்ணனை வந்து கொண்டுடுறாரு. ஸோ டே 18 வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாலியா வந்து அந்த கௌரவாஸ்க்கு வந்து ஒரு பெரிய கமாண்டர் ஆயிடுறாரு. அவரை வந்து யார் கொண்டுடுறா அப்படின்னா யுதிஷ்டர் கொண்டுடுறாரு. என் சகாதேவா கில்ஸ் சகுனி. இந்த வாரில் வந்து இப்போ கௌரவர்கள் சைடில் உயிரோடு இருக்கவங்க யார் யார் அப்படின்னா அஸ்வத்தாமன், துரியோதனன், கிருபாச்சாரியர் அண்ட் கிருட்டவர்மா. ஸோ இவங்க மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. துரியோதனனுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வந்துடுது. அதனால வந்து நம்ம எல்லாருமே இழந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு சோகத்தில் ஒரு கூலாக இருக்கக்கூடிய ஒரு லேக்கு போகிறாரு. அவருடைய சோகத்தினாலையும் ஆங்கிரி இல்லாமல் அந்த லேக்கே அவ்வளோ ஹீட் ஆகிடுதான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருனா பாண்டவர்களில் வந்து பீமாவையும் கூட சேர்த்து அந்த லேக் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா துரியோதனன் வந்து அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு ஃபைட் வருது. ஸோ போத் ஆர் அ மேஜர். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தே ஸ்டார்ட் ஃபைட்டிங் அ மேஸ் பேட்டில். ஸோ அந்த பேட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா துரியோதனனும் பீமனும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. இங்கே தான் பீமர் வந்து என்ன பண்ணுறான்னா ஹி ஷோஸ் இஸ் டிசப்ஷன். என்ன அப்படின்னா துரியோதனனுக்கு வந்து ஒரு வரம் இருக்கும். துரியோதனனுடைய தாயானிய காந்தாரி வந்து தன்னுடைய கண்களை வந்து எப்பயுமே துணியை போட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்க யாரை வந்து பார்க்குறாங்களோ அவங்க எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த எல்லா இடமும் வந்து எவ்வளோ காயப்படுத்தினாலும் எதுவுமே ஆகாதான். ஸோ வந்து துரியோதனன் வந்து தன்னுடைய தை வரைக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கும்போது வந்து தை அவங்க அம்மா பார்க்கலை. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட பீமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட தையில் வந்து அந்த மேஸ் வச்சு அடிக்கிறாரு. அதை அடித்தோன்னே பெயின் தாங்க முடியாமல் துரியோதனன் அங்கேயே இறந்து செத்துடுறாரு. ஸோ 18 ஆஃப் குருஷேத்திர வார் இவ்வளோ தான். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்ற புக்கோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ ரெஃபர் இட். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.